வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பரதநாட்டிய பாடத்தில் தரம் 12க்கான கீர்த்தனை என்னும் உருப்படியின் செயன்முறை விடயம் பற்றி பார்க்க போகின்றோம். முதலில் நாம் கீர்த்தனை என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம். கீர்த்தனை என்னும் சொல் இசைப்பாடல் அல்லது புகழ்ச்சி என்று பொருள்படும். 15ஆம் நூற்றாண்டில் தாளப்பாக்கம் அன்னமாச்சாரியார் அவர்களால் இவ்வுருப்படி இயற்றப்பட்டது. இது மிகவும் பக்தி சுவை மிகுந்த உருப்படியாகும். இதில் பல்லவி, அனுபல்லவி, சரணம் போன்ற பகுதிகளும் இடம்பெறுகின்றது. சிலவற்றில் பல்லவி அனுபல்லவியுடன் முடிவடைகின்ற கீர்த்தனைகளும் இருக்கின்றது. இதன் பாடல் வந்து இசைப்பாடல் அல்லது புகழ்ச்சி என்று முன்னர் குறிப்பிட்டவாறு, அதாவது இறைவனை புகழ்ந்து பாடுதல் அல்லது ஒரு அரசனை புகழ்ந்து பாடுதல் வழியாக இந்த பாடல்கள் அமைக்கப்பட்டு காணப்படுகின்றது. இவ்வுருப்படியினை தியாகராஜ சுவாமிகள், பொன்னியா பிள்ளை, கோபாலகிருஷ்ண பாரதியார், அருணாசல கவிராயர், பாபநாசம் சிவன் போன்றோர் இயற்றியதாகவும் கூறப்படுகின்றது. அந்த வகையிலே நாம் இன்று பார்க்க போகும் இந்த கீர்த்தனை எனும் உருப்படி ஹிந்தோள ராகத்தில் அமைந்ததும் ஆதி தாளத்தில் அமைந்த உருப்படியும் ஆகும். இதன் சாகித்யகர்த்தா பாவநாசம் சிவன், நடனாக்கம் பத்மஸ்ரீ அடையார் கே லக்ஷ்மணன். அவருடன் இணைந்து அவரது சகோதரியான ஸ்ரீமதி நாகமணி ஸ்ரீனிவாச ராவ் நடன அமைப்பாக கொள்ளப்படுகின்றது. நமஸ்காரத்துடன் இந்த வகுப்பினை ஆரம்பிப்போம். தளங்கு தக்கத்திக்கு தக்கத்த திங்கிண்ணு தும் தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தம். இந்த கீர்த்தனையின் ராகம் ஹிந்தோளம் நான் முன்னர் குறிப்பிட்டேன், தாளம் ஆதி. அந்த பாடலினை இப்போது நாங்கள் பார்ப்போம். திருப்பரம் குன்றவேலா திரு ஆலவாய் பரசிவனோடங்கயல் கண்ணி கொஞ்சி முத்தாடும் பாலா திருப்பரம் குன்றவேலா திரு ஆலவாய் பரசிவனோடங்கயல் கண்ணி கொஞ்சி முத்தாடும் பாலா திருப்பரம் குன்றவேலா. இது பிள்ளைகள் பல்லவி. அடுத்தது அனுபல்லவி. விடுப்புறம் விண்ணோர்க்கும் கிடைக்கரும் தீந்தமிழ் விருப்புறம் விண்ணோர்க்கும் கிடைக்கரும் தீந்தமிழ் திருப்புகழ் பாடலில் திருவருள் தான் சீர்மிகு திருப்புகழ் பாடலில் திருவருள் தான் சீர்மிகு திருப்பரம் குன்றவேலா திரு ஆலவாய் பரசிவனோடங்கயல் கண்ணி கொஞ்சி முத்தாடும் பாலா திருப்பரம் குன்றவேலா. அடுத்து சரணம். அமரர் முனிவரும் அடியவரும் வணங்கி அமர முனிவரும் மெய் அடியவரும் வணங்கி குமரா குமரா என்று துதிக்க கோயில் கொண்ட குமரா குமரா என்று துதிக்க கோயில் கொண்ட திருப்பரம் குன்றவேலா திரு ஆலவாய் பரசிவனோடங்கயல் கண்ணி கொஞ்சி முத்தாடும் பாலா திருப்பரம் குன்றவேலா.
இது பிள்ளைகள் சரணத்தில் இந்த உருப்படியில் ரெண்டு இருக்குது. இதெல்லாம் முதலாவது சரணம் தான் இப்போ நான் பாடி காட்டியது. அடுத்து ரெண்டாவது சரணம். ராமதாசன் பணியும் தாமர செப்பாத ராமதாசன் பணியும் தாமர சற்பாத மாமயில் வாகனா வள்ளி தெய்வ யானை மோகனா மாமயில் வாகனா வள்ளி தெய்வ யானை மோகனா திருப்பரம் குன்ற வேலா திரு ஆலவாய் பரசிவனோடங்கையில் கண்ணி கொஞ்சி முத்தாடும் பாலா திருப்பரம் குன்ற வேலா. இவ்வாறு இந்த பாடல் அமைந்துள்ளது. தொடர்ந்து இந்த கீர்த்தனையை திருமதி ஜீவந்தினி லம்போதரன் இசை ஆசிரியர் பாடுவார். அதனை கேட்போம். திருப்பரம் குன்ற வேலா திருப்பரம் குன்ற வேலா திருவாலவாய் பரசிவனோடங்கயற்கண்ணி கொஞ்சை மூத்தாடும் பாலா திருப்பரம் குன்ற வேலா திருவாலவாய் பரசிவனோடங்கயற்கண்ணி கொஞ்சை மூத்தாடும் பாலா திருப்பரம் குன்ற வேலா திருவாலவாய் பரசியானோடங்கயற்கண்ணி கொஞ்சை மொத்தாடும் பாலா திருப்பரம் குன்ற வேலா திருவாலவாய் பரசியானோடங்கயற்கண்ணி கொஞ்சை மொத்தாடும் பாலா திருப்பரம் குன்ற வேலா. விருப்புறும் விண்ணோர்க்கு கிடைத்தரும் தீந்தமிழ் விருப்புறும் விண்ணோர்க்கு கிடைத்தரும் தீந்தமிழ் திருப்புகை பாடலில் திருவருள் தாசீர் மிகு திருப்புகை பாடலில் திருவருள் தாசீர் மிகு திருப்பரம் குன்ற வேலா திருவாலவாய் பரசிவனோடங்கயற்கண்ணி கொஞ்சை மொத்தாடும் பாலா திருப்பரம் குன்ற வேலா. அமரர் முனிவரும் அடியவரும் வணங்கும் அமரர் முனிவரும் அடியவரும் வணங்கும் குமர குமர என்று துதிக்க கோயில் கொண்ட அமரர் முனிவரும் அடியவரும் வணங்கும் குமர குமர என்று துதிக்க கோயில் கொண்ட ராமதாசர் பணியும் தாமர செற்பாதனே ராமதாசர் பணியும் தாமர செற்பாதனே ராமதாசர்
பணியும் தாமர சிற்பாதனே மாமயில் வாகனா வள்ளி தெய்வ ஜானே மோகன ராமதாசர் பணியும் தாமர சிற்பாதனே மாமயில் வாகனா வள்ளி தெய்வ ஜானே மோகன திருப்பரம் குன்ற தேலா திருவாழ்வாய் பரசிரடங்கி கொஞ்சை போத்தாடும் தாலா திருப்பரம் குன்ற வேலா தற்போது பிள்ளைகள் பல்லவிக்குரிய கருத்தினை பார்ப்போம். திருவாலவாயில் குடிகொண்ட சிவன் பார்வதியின் மகனாகிய முருகன், அதாவது குழந்தை பருவம், அவர்கள் விளையாடுகின்ற கொஞ்சி விளையாடுகின்ற பாலனே, திருப்பரங்குன்றத்தில் உள்ள வேலவனே என்றவாறு இந்த பல்லவிக்குரிய கருத்து அமைந்துள்ளது. இந்த பல்லவியில் நான்கு கைகள் இடம்பெறுகின்றது. அதில் முதலாவது கை திருப்பரம் குன்ற வேலா அபிநயித்து காட்டும்போது கால்கள் ரெண்டும் சேர்த்த வண்ணம் அலபத்ம ரெண்டு கைகளையும் பிடித்தவாறு திருப்பரம் குன்ற வேலா கால் ஸ்வஸ்திக நிலையில், இது வேலனுக்குரிய கை சிகரம். இடது கையை இவ்வாறு இந்த நிலையில் நாங்கள் அபிநயிப்போம். திருப்பரம் குன்ற வேலா திரு ஆளவாய் திரு ஆளவாய் இவ்வாறு காட்டுவோம். திரு ஆளவாய் பர சிவனோடு ஸ்வஸ்திக நிலகால் சிவனுக்குரிய ஹஸ்தம் திரிப்பதாக சிம்மமுகம் சிவனோடு அங்கையற்கண்ணி அங்கையற்கண்ணி இடது கை டோலா நிலையிலும் வலது கையில் கடகமும் பிடித்து கொஞ்சி முத்தாடும் பிள்ளைய பிடிச்சு பாலா என்றவாறு இது அமைகின்றது. இந்த முதலாவது கையினை நாம் தற்போது பார்ப்போம். திருப்பரம் குன்ற வேலாம் திருப்பரம் குன்ற வேலாம் திருஆளவாய் பரசிவனோடங்கையில் கண்ணி கொஞ்சி முத்தாடும் பாலா திருப்பரம் குன்ற வேலாம் திரு ஆளவாய் பரசிவனோடங்கையில் கண்ணி கொஞ்சி முத்தாடும் பாலா. அடுத்து ரெண்டாவது கையை பார்ப்போம். திருப்பரம் குன்ற வேலா முதல் செய்ததில் ரெண்டு கையையும் பிடித்தவாறு அபிநயித்து காட்டின திருப்பரம் வேளாவில் அங்கே அந்த முதலாவது கையில் சிகரம் பிடித்தோம். இதில் திரிசூலம் வேலா திரு ஆளவாய் பர சிவனோடு சிவன்ற போஸ் இதில் டமரு ஹஸ்தம் இதை துடியேந்திய கை என்ற வாரம் கூறுவார். துடி என்பது உடுக்கினையும் குறைக்கும். சிவனோடு அங்கையற்கண்ணி பார்வதி பார்வதிக்குரிய நிலை முழுமண்டி நிலையில் சின்ன பாலன் தானே பிள்ளைகள். அப்போ நாங்கள் நடக்க இந்த இப்படி தேடி நடந்து அப்படியே பிடிச்சு பாலா என்றவாறு நாங்கள் அபிநயிப்போம். ரெண்டாவது கை தற்போது அபிநயத்தை பார்ப்போம். திருப்பரம் குன்ற வேலாம் திரு ஆளவாய் பரசிவனோடங்கையில் கண்ணி கொஞ்சி முத்தாடும் பாலா திருப்பரம் குன்ற வேலாம் திரு ஆளவாய் பரசிவனோடங்கையில் கண்ணி கொஞ்சி முத்தாடும் பாலா. அடுத்து மூன்றாவது கை. மூன்றாவது கையிலும் இப்போ நாங்கள் முதலாவதில் ஒரு திருப்பரங்குன்றம் ரெண்டாவதில் இவ்வாறு மூன்றாவது கையில் நாட்டியார்மனையில் கர்த்தரி முகம் பிடித்து இவ்வாறு கொண்டு வரோம். ஸ்வஸ்திக நிலை கர்த்தரி ஸ்வஸ்திக நிலை இது
திருப்பரம் குன்ற வேளா வேளா செய்யும் போது எப்பவும் நாங்கள் எப்போதும் இந்த தேவர்களை குறிக்க கும்பிட்டு வாறு கைகளை எடுப்போம். வேளா திரு ஆளவாய் பர சிவனோடு, சிவன் இந்த பாம்பணி அவற்றை அணிகலன்களை குறிக்குது. இவற்றை போஸ் செய்யலை. முதலாவது போஸ் நாங்கள் இந்த நிலை சிவனுக்குரிய நிலை, ரெண்டாவது இந்த நிலையில பிடிச்சு நாங்கள், மூன்றாவது பரசிவனோடு பாம்பணி சிவனோடு. அங்கையர் கன்னி, இது வந்து அர்த்தநாரீஸ்வரர் வடிவம், ஆண் பெண் பாதி வடிவம். அப்ப சிவன் பார்வதியிட அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை காட்டுறோம். மிருகசிச முத்திரையினால் கொஞ்சி முத்தாடும், இதை அந்த பாலனை பிடித்து செய்து அப்படியே போய் அணைத்து செய்தார். இப்போது அதன் அபிநயத்தினை பார்ப்போம். திருப்பரம் குன்ற வேளா திருகாலவாய் பரசிவனோடங்கயல் கண்ணி கொஞ்சே முத்தாடும் பாலா. திருப்பரம் குன்ற வேளா திருகாலவாய் பரசிவனோடங்கயல் கண்ணி கொஞ்சே முத்தாடும் பாலா. நான்காவது கை திருப்பரம் குன்ற வேளா, இது தக்கிட்ட தக்கிட்ட தக்க. திரு ஆளவாய் பர சிவனோடு, சிவனுக்கு இந்த ஹஸ்தம் பிடிக்கிறோம், இது மானை குறிக்குது, இது கண் நெற்றி கண்ணை குறிக்குது. அங்கைய கன்னி, அங்கையர் கன்னி மீன் போன்ற கண்களை உடைய என்றவாறு இந்த அபிநயம் பிரயோகிக்கப்படுகிறது. கண்கள் கொஞ்சி முத்தாடும் பாலா என்றவாறு இந்த நாலாவது கை அதன் அபிநயத்தினை தற்போது பார்ப்போம். திருப்பரம் குன்ற வேளா திரு ஆளவாய் பரசிவனோடங்கயல் கண்ணி கொஞ்சே முத்தாடும் பாலா. திருப்பரம் குன்ற வேளா திரு ஆளவாய் பரசிவனோடங்கயல் கண்ணி கொஞ்சே முத்தாடும் பாலா. தற்போது பிள்ளைகள் இந்த பல்லவிக்குரிய நான்கு கைகளையும் நாங்கள் முழுமையாக அபிநயத்துடன் பார்ப்போம். திருப்பரம் குன்ற வேளா திருப்பரம் குன்ற வேளா திருகாலவாய் பரசிவனோடங்கயல் கண்ணி கொஞ்சே முத்தாடும் பாலா. திருப்பரம் குன்ற வேளா திருகாலவாய் பரசிவனோடங்கயல் கண்ணி கொஞ்சே முத்தாடும் பாலா. திருப்பரம் குன்ற வேளா திருகாலவாய் பரசிவனோடங்கயல் கண்ணி கொஞ்சே முத்தாடும் பாலா. திருப்பரம் குன்ற வேளா திருகாலவாய் பரசிவனோடங்கயல் கண்ணி கொஞ்சே முத்தாடும் பாலா. திருப்பரம் குன்ற வேளா திருகாலவாய் பரசிவனோடங்கயல் கண்ணி கொஞ்சே முத்தாடும் பாலா. திருப்பரம் குன்ற வேளா திருகாலவாய் பரசிவனோடங்கயல் கண்ணி கொஞ்சே முத்தாடும் பாலா. திருப்பரம் குன்ற வேளா திருகாலவாய் பரசிவனோடங்கயல் கண்ணி கொஞ்சே முத்தாடும் பாலா. திருப்பரம் குன்ற வேளா திருகாலவாய் பரசிவனோடங்கயல் கண்ணி
கொஞ்சி முத்தாடும் வாலா திருப்பரம் கொன்ற வேலா பிள்ளைகளே, இந்த பல்லவி அபிநய கைகளை நாங்கள் பார்க்கும்போது, இப்போ சிவன் உதாரணமாக சிவனுக்குரிய ஹஸ்தங்கள் நாலு கைகளுக்கும் நாலு விதமான கைகளை நாங்கள் பிரயோகிப்பதை காணக்கூடியதாக உள்ளது. இதனை வந்து பதவின்யாசம் என்று சொல்வார்கள். அடுத்து பிள்ளைகள், இந்த பல்லவி கருத்தினை நாங்கள் பார்க்கின்ற போது, திருவாலவாய் என்னும் ஊரில் குடிகொண்ட சிவன் பார்வதியால் கொஞ்சி விளையாடும் பாலனாகிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் வேலனே என்றவாறு இந்த பல்லவியின் கருத்து அமைந்துள்ளது. அடுத்ததாக அனுபல்லவினை பார்ப்போம். அனுபல்லவியில் விருப்புறும் விண்ணோர்க்கும் கிடைக்கரும் தீந்தமிழ் திருப்புகழ் பாடலில் திருவருள்தான் சீர்மிகு. விருப்புறும் விண்ணோர், தேவர்களால் விரும்பப்படுகின்ற இனிய தமிழாலாக்கப்பட்ட திருப்புகழ், திருப்புகழ் பாடலால் திருவருள் தா என்றவாறு இந்த பாடல் அமைந்துள்ளது. அந்த வகையில் விருப்புறும் விண்ணோர்க்கும் கிடைக்கரும் தீன் தமிழ் திருப்புகழ் பாடலில் திருவருள் தான் சீர்மிகு என்றவாறு அனுபல்லவியில் முதலாவது கை இடம்பெறுகின்றது. இதனை அபிநயத்துடன் பார்ப்போம். விருப்புறும் விண்ணோர்க்கும் கிடைக்கரும் தீன் தமிழ் விருப்புறும் விண்ணோர்க்கும் கிடைக்கரும் தீன் தமிழ் திருப்புகழ் பாடலில் திருவருள்தான் சீர்மிகு திருப்புகழ் பாடலில் திருவருள்தான் சீர்மிகு. அடுத்து இரண்டாவது கை விருப்புறும், விருப்பத்தை காற்ற ஆசை ஆசை என அந்தவாறு விருப்புறும் விண்ணோர்க்கும் இரு திரிபதாக ஹஸ்தங்களை தலைமையில் ஸ்வஸ்திகமாக கொண்டு செல்லல். விண்ணோர்க்கும் கிடைக்கரும் அருமையான கரும் தீன் தமிழ் திருப்புகழ் பாடலில் திருவருள்தான் சீர்மிகு. இது தாத்தை தெய்தது தெய்தது என்றவாறு ஒரு சுற்று வந்து திதுத்தை 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 தா திதுத்தை தா திதுத்தை என்றவாறு இது அமையும். இதனை நாங்கள் அபிநயத்துடன் பார்ப்போம். விருப்புறும் விண்ணோர்க்கும் கிடைக்கரும் தீன் தமிழ் விருப்புறும் விண்ணோர்க்கும் கிடைக்கரும் தீன் தமிழ் திருப்புகழ் பாடலில் திருவருள்தா சீர்மிகு திருப்புகழ் பாடலில் திருவருள்தா சீர்மிகு. அனுபல்லவியில் இரண்டாவது அபிநய கையில் வரும் ஜதி வேலைப்பாடான அந்த திருப்புகழ் பாடலில் என்ற பகுதியின் கால் பகுதியினை தற்போது பார்ப்போம். தாத்தை தெய்த அடவு திதுத்தை அடவு முடிவாக திதுத்தை தா திதுத்தை தா திதுத்தை. தற்போது அவற்றை பார்ப்போம். தாத்தை தெய்த தித்தை தெய்த தாத்தை தெய்த தித்தை தெய்த திதுத்தை 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 தா திதுத்தை தா திதுத்தை. இவ்வாறு பிள்ளைகள் இடது பக்கமும் அபிநயிக்கப்படும். தாத்தை தெய்த தித்தை தெய்த தாத்தை தெய்த தித்தை தெய்த திதுத்தை 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 தா திதுத்தை தா திதுத்தை. இந்த பகுதியினை முழுமையாக பார்ப்போம். தாத்தை தெய்த
தெய் தெய் த தா தெய் தெய் த தித் தெய் தெய் த தித் தெய் தித் தெய் தித் தெய் தித் தெய் தித் தெய் தா தித் தெய் தா தித் தெய். மீண்டும் இந்த அனுபல்லவியில் வரும் இரண்டாவது கையினை அபிநயித்து பார்ப்போம். வீடுபுறம் விண்ணோர்க்கும் கிடைக்கரும் தீன் தமிழ் வீடுபுறம் விண்ணோர்க்கும் கிடைக்கரும் தீன் தமிழ் திருப்புகழ் பாடலில் திருவருள்தான் பெருமிகோ திருப்புகழ் பாடலில் பிள்ளைகளே அபிநய பகுதிக்குரிய கைகளை முழுமையாக பார்ப்போம். வீடுபுறம் விண்ணோர்க்கும் கிடைக்கரும் தீன் தமிழ் வீடுபுறம் விண்ணோர்க்கும் கிடைக்கரும் தீன் தமிழ் திருப்புகழ் பாடலில் திருவருள்தான் சீர்மிகு திருப்புகழ் பாடலில் திருவருள்தான் சீர்மிகு விருப்புறம் விண்ணோர்க்கும் கிடைக்கரும் தீன் தமிழ் விருப்புறம் விண்ணோர்க்கும் கிடைக்கரும் தீன் தமிழ் திருப்புகழ் பாடலில் திருவருள்தான் சீர்மிகு திருப்புகழ் பாடலில் திருவருள்தான் சீர்மிகு. அடுத்து அனுமல்லவியின் கரத்தினை பார்க்கும்போது விரும்பி வணங்குகின்ற தேவர்களுக்கும் கிடைத்தற்கரிய இனிய தமிழ் பாடல்களினான் ஆன திருப்புகழினால் மேன்மையான அருளை தந்தருள வேண்டும். பிள்ளைகளே, இப்போ பல்லவியும் அனுபல்லவியும் நிறைவுற்றது. இந்த ரெண்டு பகுதிகளையும் முழுமையாக நாங்கள் அபிநயித்து பார்ப்போம். திருப்பரம் கொன்ற வேளா திருப்பரம் கொன்ற வேளாம் திரு ஆலவாய் பரசிவனோடங்கையில் கண்ணே கொஞ்சே முத்தாடும் வாலா திருப்பரம் கொன்ற வேளாம் திரு ஆலவாய் பரசிவனோடங்கையில் கண்ணே கொஞ்சே தாடும் வாலா திருப்பரம் கொன்ற வேளாம் திரு ஆலவாய் பரசிவனோடங்கையில் கண்ணே கொஞ்சே முத்தாடும் வாலா திருப்பரம் கொன்ற வேளாம் திரு ஆலவாய் பரசிவனோடங்கையில் கண்ணே கொஞ்சே முத்தாடும் வாலா திருப்பரம் கொன்ற வேளா திரு ஆலவாய் பரசிவனோடங்கையில் கண்ணே கொஞ்சே முத்தாடும் வாலா திருப்பரம் கொன்ற வேளா திரு ஆலவாய் பரசிவனோடங்கையில் கண்ணே கொஞ்சே முத்தாடும் வாலா திருப்பரம் கொன்ற வேளா திரு ஆலவாய் பரசிவனோடங்கையில் கண்ணே கொஞ்சே முத்தாடும் வாலா திருப்பரம் கொன்ற வேளா திரு ஆலவாய் பரசிவனோடங்கையில் கண்ணே கொஞ்சே முத்தாடும் வாலா திருப்பரம் கொன்ற வேளா. ஆ
விருப்புறம் விண்ணோர்க்கும் கிடைக்கரும் தீன் தமிழ் விருப்புறம் விண்ணோர்க்கும் கிடைக்கரும் தீன் தமிழ் திருப்புகழ் பாடலில் திருவருள் தான் சீர்மிகோ திருப்புகழ் பாடலில் திருவருள் தான் சீர்மிகோ விருப்புறம் விண்ணோர்க்கும் கிடைக்கரும் தீன் தமிழ் விருப்புறம் விண்ணோர்க்கும் கிடைக்கரும் தீன் தமிழ் திருப்புகழ் பாடலில் திருவருள்தா சீர்மிகோ திருப்புகழ் பாடலில் திருவருள்தா சீர்மிகோ திருப்பரம் குன்றவேலா திருகாலவாய் பரசிவனோடங்கையில் கண்ணி கொஞ்சே முத்தாடும் பாலா திருப்பரம் குன்ற வேலா அடுத்து சரணப்பகுதி. சரணத்தில் அமர முனிவர் மெய் அடியவரும் வணங்கி குமரா குமரா என்று துதிக்க கோயில் கொண்ட தேவர்கள் முனிவர்கள் அடியவர்கள் அதாவது பூலோகத்தில் இருக்கின்ற மெய் அடியவர்கள் குமரா குமரா என்று வணங்கும் அதாவது திருப்பரங்குன்றத்தில் உள்ள வேலவனே குமரா குமரா என்று உருகி பாடுவதனே இது இதன் கருத்தாக கொள்ளப்படுகின்றது. அதன் முதலாவது கையினை நாம் இப்போது பார்ப்போம். அமரர் என்றால் தேவர்களை காட்டுறோம் பதகம். முனிவர் தவம் செய்யும் நிலை. மெய் அடியவரும் வணங்கி குமரா குமரா என்று துதிக்க கோயில் கொண்ட என்றவாறு இந்த முதலாவது கை அபிநயிக்கப்படுகின்றது. இதனை முழுமையாக பார்ப்போம். அமரர் முனிவரும் மெய்யடியவரும் வணங்கி அமரர் முனிவரும் மெய்யடியவரும் வணங்கி குமரா குமரா என்று துதிக்க கோயில் கொண்ட குமரா குமரா என்று துதிக்க கோயில் கொண்ட. தற்போது பிள்ளைகள் சரண பகுதியில் இரண்டாவது கையினை பார்ப்போம். அமரர் இவ்வாறு காண்பிக்கப்படுகிறது. அமரர் அதாவது கண்ணிமைக்காத தேவர்கள். அமரர் முனிவரும் இந்த நிலை தவம் செய்யும் நிலை. மெய் அடியவரும் வணங்கி குமரா குமரா என்று துதிக்க கோயில் கொண்ட. அப்போ இதில் இந்த காவடி செய்வதை காட்டப்படுகிறது. குமரா குமரா என்று துதிக்க துதிக்க கோவில் கொண்ட அதாவது திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற அந்த முருகனைத்தான் இது குறிக்கின்றது. இந்த குமரா குமரா என்ற பாடல் ஆடி காவடி நடனம் தான் இதில் இடம்பெறுது. அதில் தித்தித்தை 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 நான்கு தித்தித்தை கொடுத்து தா தெய் தெய்த தெய் தெய் தித்தித்தை வலது பக்கம் மூவ் பண்ணி சுற்றி தெய் தெய் தித்தித்தை அவ்வாறு இடது பக்கமும் இடது மூலையாக சென்று தெய் தெய் தித்தித்தை பிறகு காவடி ஆடுவதை காண்பிக்கப்படுகிறது. பிறகு காவடியை வைத்து செய்வது துதிக்க கோவில் கொண்ட என்றவாறு இந்த பகுதி அமைந்துள்ளது. இதன் அபிநய பகுதியினை தற்போது பார்ப்போம். அமரர் முனிவரும் மெய் அடியவரும் வணங்கி அமரர் முனிவரும் மெய் அடியவரும் வணங்கி குமரா குமரா என்று துதிக்க கோயில்
கொண்ட குமரா குமரா என்று துதிக்க கோயில் கொண்ட குமரா குமரா என்று துதிக்க கோயில் கொண்ட குமரா குமரா என்று துதிக்க கோயில் கொண்ட அடுத்து சரணத்தின் கருத்தினை பார்க்கின்ற போது தேவர்கள் முனிவர் அன்புடன் வணங்குகின்ற அடியவர்களும் குமரா குமரா என்று போற்றி வணங்கும் திருப்பரங்குன்றத்தில் கோவிலில் குடிகொண்ட வேலனே என்றவாறு இது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் பிள்ளைகள் காவடி நடனம் இடம்பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. காவடி நடனம் வந்து இறைவனை வேண்டுவதற்காக அதாவது முருகனை வேண்டி ஆடப்படும் நடனம் தான் இந்த காவடி நடனம். இந்த நடனத்துக்குரிய ஆடல் அமைப்பினை பார்ப்போம். திதித்தை அடவு இடம்பெறுகின்றது. திதித்தை 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 நாலு தடவைகள் இடம்பெற்றது. அடுத்து தாத்தை தெய்த தெய் தெய் திதித்தை தாத்தை தெய்த தெய் தெய் திதித்தை தாத்தை தெய்த தெய் தெய் திதித்தை தாத்தை தெய்த தெய் தெய் திதித்தை. இந்த தாத்தை தெய்த அடவு செய்யும் போது மூளையாக சென்று வட்டமாக சுற்றி தெய் தெய் திதித்தை செய்யப்பட வேண்டும். அடுத்து பிள்ளைகளை இந்த ஆடல் பகுதியினை முழுமையாக பார்ப்போம். திருத்தை 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 தாத்தை தெய்த தெய் தெய் திருத்தை தாத்தை தெய்த தெய் தெய் திருத்தை தக்க திம்மி 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 இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியினை நாம் முழுமையாக அபிநயிப்போம். அமரர் முனிவரும் மெய் அடியவரும் வணங்கி அமரர் முனிவரும் மெய் அடியவரும் வணங்கி குமரா குமரா என்று துதிக்க கோயில் கொண்ட 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 திருப்பரம் குன்ற வேலா திரு ஆலவாய் பரசிவனோடங்கையில் கண்ணி கொஞ்சே முத்தாடும் பாலா திருப்பரம் கொன்ற வேலா. இதுவரையும் பிள்ளைகள் நாங்கள் பார்த்தது முதலாவது சரணம். அடுத்து பார்க்க போகுவது இரண்டாவது சரணம். இரண்டாவது சரணத்தில் ராமதாசன் பணியும் தாமரை சற்பாதனை மாமயில் வாகனா வள்ளி தெய்வ யானை மோகனா. இந்த ராமதாச என்பது பாபநாசம் சிவன் அவர்களது முத்திரை. அவர் எழுதிய பாடல்களாகிய கீர்த்தனை வர்ணம் கிருதிகள் பதங்கள் போன்றவற்றில் இந்த ராமதாச என்ற முத்திரை இடம்பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. ராமதாசன் பணியும் தாமரை தாமரை என்றால் தாமரை பூ போன்ற பாதங்களை உடைய தாமரை சற்பாதனை மா மயில் வாகனா அதாவது மயிலை வாகனமாக கொண்ட முருகன் மாமயில் வாகனா வள்ளி வள்ளியை நாங்கள் இடது பக்கத்திலேருந்து பார்க்குறோம் முருகனுக்கு வலது பக்கத்தில் இருப்பா அதால் தான் இங்கே இருந்து அபிநயிக்கிறோம் இங்கே இருந்து. அப்போ முருகன் வந்து இங்கால நிற்பார். வள்ளி தெய்வ யானை மோகனா ரெண்டாவது சரணத்துக்குரிய கருத்தினை பார்த்தால் ராமதாசன் பணியும்
தாமரை சற்பாதனை அந்த தாமரை போன்ற மலர் பாதங்களை உடைய முருகன் மயில் வாகனத்தை உடையவருமாகிய வள்ளி தெய்வ யானையால் விரும்பப்படுகின்றவராக கொள்ளப்படுகின்றது. அதாவது இந்த முருகன் திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் முருகனை இவ்வாறு கொள்கின்றார்கள். முதலாவது கையினை இப்போ தற்போது நாங்கள் அபிநயம் செய்து பார்ப்போம். ராமதாசன் பணியும் தாமர சற்பாதனை, ராமதாசன் பணியும் தாமர சற்பாதனை, மாமயில் வாகனா வள்ளி தெய்வ யானை மோகனாமா, மயில் வாகனா வள்ளி தெய்வ யானை மோகனா. அடுத்து பிள்ளைகள் நாங்கள் சரணம் இரண்டாவது பகுதிக்குரிய இரண்டாவது கையை பார்ப்போம். ராமதாசன் பணியும் தாமரை, தாமரை முதல் நாங்கள் இந்த தாமரை காட்டினாங்கள் முதலாவது கையில், ரெண்டாவதுல இந்த தாமரை, தாமரை சற்பாதனை மா மயில் வாகனா வள்ளி, அதாவது முருகனுக்கு வலது பக்கம் வள்ளி தெய்வ யானை மோகனா என்றவாறு இந்த அபிநயம் இடம்பெறுகின்றது. இந்த ரெண்டாவது கையை மீண்டும் நாங்கள் பயிற்சி செய்து பார்ப்போம். ராமதாசன் பணியும் தாமர சற்பாதனை, ராமதாசன் பணியும் தாமர சற்பாதனை, மாமயில் வாகனா வள்ளி தெய்வ யானை மோகனாமா, மயில் வாகனா வள்ளி தெய்வ யானை மோகனா. அடுத்து பிள்ளைகள் இரண்டாவது சரணத்தில் ரெண்டு கைகள் இடம்பெறுகின்றது. அந்த இரண்டு கைகளையும் முழுமையாக அபிநயித்து பார்ப்போம். ராமதாசன் பணியும் தாமர சற்பாதனை, ராமதாசன் பணியும் தாமர சற்பாதனை, மாமயில் வாகனா வள்ளி தெய்வ யானை மோகனாமா, மயில் வாகனா வள்ளி தெய்வ யானை மோகனா. ராமதாசன் பணியும் தாமர சற்பாதனை, ராமதாசன் பணியும் தாமர சற்பாதனை, மாமயில் வாகனா வள்ளி தெய்வ யானை மோகனாமா, மயில் வாகனா வள்ளி தெய்வ யானை மோகனா. திருப்பரம் குன்ற வேலா திரு ஆலவாய் பரசிவனோடங்கையில் கண்ணி கொஞ்சிமோ தாடும் பாலா, ஆ திருப்பரம் குன்ற வேலா திரு ஆலவாய் பரசிவனோடங்கையில் கண்ணி கொஞ்சி முத்தாடும் பாலா, திருப்பரம் குன்ற வேலா. தற்போது பிள்ளைகள் இந்த கீர்த்தனையின் பல்லவி அனுபல்லவி சரணம் போன்ற பகுதிகளை முழுமையாக நாம் அபிநயித்து பார்ப்போம். திருப்பரம் குன்ற வேலா, திருப்பரம் குன்ற வேலா, திரு ஆலவாய் பரசிவனோடங்கையற்கண்ணி
கொஞ்சி முத்தாடும் பாலாதிருப்பரம் குன்றவேலா திருகாலவாய் பரசிவனோடங்கயக்கணி கொஞ்சி முத்தாடும் பாலாதிருப்பரம் குன்றவேலா திருகாலவாய் பர சிவனோடங்கயக்கணி 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 கொஞ்சி முத்தாடும் பாலாதிருப்பரம் குன்றவேலா விருப்புறம்பும் மார்க்கும் கிடைத்தரும் தீந்தமிழ் விருப்புறம்பும் மார்க்கும் கிடைத்தரும் தீந்தமிழ் திருப்புகழ் பாடலில் திருவருள் தாசிர் மிகு திருப்புகழ் பாடலில் திருவருள் தாசிர் மிகு விருப்புறும் விண்ணார்க்கும் கிடைத்தரும் தீந்தமிழ் விருப்புறும் விளநார்க்கும் கிடைத்தரும் தீந்தமிழ் திருப்புகழ் பாடலில் திருவருள் தாசிர் மிகு திருப்புகழ் பாடலில் திருவருள் தாசிமிகு திருப்பரம் குன்றவேலா திருகாலவாய் பர சிவனோடங்கயக்கணி கொஞ்சி முத்தாடும் பாலாதிருப்பரம் குன்றவேலா அமரர் மொழிவருமே அடியவரும் வணங்கும் அமரர் மொழிவருமே அடியவரும் வணங்கும் குமர குமராயன்று குதிக்க கோயில் கொண்ட 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 திருப்பரம் குன்றவேலா திருகாலவாய் பர சிவனோடங்கயக்கணி கொஞ்சி முத்தாடும் பாலாதிருப்பரம் குன்றவேலா
ராமதாசர்பணியும் தாமரசற்பாத நேராமதாசர் பணியும் தாமரசற்பாத நே மாமயிடாகனா வள்ளி தெய்வானே மோகனா மாமயிடாகனா வள்ளி தெய்வானே மோகனா ராமதாசர் பணியும் தாமரசற்பாத நே ராமதாசர் பணியும் தாமரசற்பாத நே மாமயிடாகனா வள்ளி தெய்வானே மோகனா மாமயிடாகனா வள்ளி தெய்வானே மோகனா திருப்பரம் குன்ற வேலா திருகாலவாய் பரசிவனோடங்கயிர்கள்னி கொஞ்சி முத்தாடும் பாலா திருப்பரம் குன்ற வேலா திருகாலவாய் பரசிவனோடங்கயிர்கள்னி கொஞ்சி முத்தாடும் பாலா திருப்பரம் குன்ற வேலா ஹரி பிள்ளைகளே, நாம் நமஸ்காரத்துடன் இந்த வகுப்பினை நிறைவு செய்வோம். தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தாம். நல்லது மாணவர்களே, இதுவரை நேரமும் பாவனி அநாசம் சிவன் அவர்களால் இயற்றப்பட்ட உருப்படியும் பத்மஸ்ரீ அடையார் கே லக்ஷ்மணன் அவருடன் இணைந்து அவரது தங்கையான நாகமணி ஸ்ரீனிவாசராவ் நடனாக்கம் செய்யப்பட்டதும் ஹிந்தோள ராகத்தில் அமைந்ததும் ஆதிதாளத்தில் அமைந்ததுமான இந்த கீர்த்தனையின் பல்லவி அனுபல்லவி சரணம், சரணங்களில் ரெண்டு பார்த்து நாங்கள் முதலாவது சரணம் ரெண்டாவது சரணம் என்ற பகுதிகளை கொண்ட இந்த கீர்த்தனையின் அபிநய பகுதியினை பார்த்தோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற நன்றி, வணக்கம். Thank you.